வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த பிளேஸ் பற்றி பார்க்க போறோம்னா டூரிஸ்ட் பாரடைஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறேன். கோவா. கோவா பொறுத்தளவுக்கு வந்து ரெண்டு பாட்டை வந்து பிரியும், நார்த்து கோவா சவுத்து கோவா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து இப்போ வந்து நார்த்து கோவா பற்றி மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த சவுத்து கோவா பற்றின வீடியோ வந்து நாங்கள் தனியாக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நார்த்து கோவாவில் இருக்கிற சைட் சீயிங் பிளேசஸ் என்னது, அது போக அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ் என்ன, அது போக அங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ப்ளஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ஹை பட்ஜெட் பிளான். இந்த ஹை பட்ஜெட் பிளான் இல்லாமல் லோ பட்ஜெட்லேயும் மாட்ரேட் பட்ஜெட்லேயும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபரில் யாராவது ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நார்த்து கோவாவில் இருக்கிற சைட் சீயிங் பிளேசஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து போர்ட் அக்வாடா, டால்ஃபின் ட்ரிப், கேலங்குட் பீச், கேண்டோலிம் பீச், அஞ்சுனா பீச், பாகா பீச், வெகேட்டார் பீச். நெக்ஸ்ட் கடைசியாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி வந்து ஸ்னோ பார்க்கு. சரிங்களா, இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட் அக்வாடா. சரிங்களா, இந்த அக்வாடா அப்படின்ற பேர் வந்து எதுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் சொல்லிகிட்டே வரேன், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு போர்ச்சுகீஸோடைய ஃபோர்ட்டு. சரிங்களா, எல்லா ஃபோர்ட்லேயும் பார்த்தோம்னா வந்து நார்மலாக வந்து உள்ளே வந்து ராஜாக்கள் தங்கியிருந்த அறைகள், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபோர்ட்டில் பார்த்தோம்னா வந்து டிஃபென்ஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது போக ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இங்கே தான் வந்து நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க ராஜாக்கள். ஸோ அதனால் வந்து இங்கே உள்ளே பார்த்தோம்னா லைட் ஹவுஸ் வேறு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நார்மல் லைட் ஹவுஸ்லாம் இல்லை, இங்கே ஒரு வித்தியாசமாக வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து இருக்கும். ஸோ அது போக வந்து பார்த்தோம்னா இங்கே லைட் ஹவுஸ் உள்ளே வந்து அரேபியன் சியை நோக்கி தான் இது வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த லைட் ஹவுஸ். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காலத்துலேயே வந்து கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த லைட் வந்து ரெட் கலர் வந்து எமிட் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இது எப்போ கட்டப்பட்டதுன்னா ஆக்சுவலாக வந்து 1612ஆம் ஆண்டில் வந்து கட்டப்பட்டது. எதுக்காண்டினா இந்த டச் அண்ட் மேரத்தாஸ் அப்படின்ட்டு சொல்கிற அரைக்கப்படுற அந்த நாடுகள் வந்து நிறைய வந்து போர் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட டிஃபென்ஸ் காண்டி தான் வந்து இங்கே யூஸ் பண்ணாங்க. எல்லா கப்பல்களும் பார்த்தோம்னா இங்கே தான் வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. இன்னொன்று, இந்த யூரோப்லேருந்து தயாரிச்சு வர்ற பாத்திரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா இங்கே தான் வந்து இறக்கி வியாபாரம்லாம் செய்வாங்க. ஸோ அதனால் அந்த ட்ரேடிங் காண்டியும் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த லைட் ஹவுஸில் இது இல்லாமல் 23,76,000 கலூன்ஸ் பெர் லிட்டர் வந்து இங்கே வந்து சேமிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து இந்த லைட் ஹவுஸுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு 79 பீராங்கிகள் வந்து கொண்டு இங்கே வந்து டிஃபென்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலே. ஸோ எந்த மூலியமாக எந்த திசையில் வந்தாலும் வந்து இந்த போர்ட் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து உறுதியாக வந்து இதை கட்டியிருக்காங்க. போர்ச்சுகீஸில் அக்வாடா அப்படின்ற ஒரு பேருக்கு வந்து என்ன அர்த்தம்னா வாட்டரி. சரிங்களா, ஸோ தண்ணிக்கு தான் வந்து இந்த போர்ட் வந்து பார்த்தோம்னா ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 ஃப்ளோராக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ் தண்ணி வந்து அங்கே வந்து ஃபில்டர் பண்ணுற அந்த ஒரு மிஷின் வந்து அந்த காலத்துலேயே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா வெடி மருந்துகள் இந்த மாதிரி பெரிய பெரிய டிஃபென்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா உள்ளே வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோர்ட் வந்து ரொம்ப பேர் போனது. அதை நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டால்ஃபின் ட்ரிப். டால்ஃபின் ட்ரிப் பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் இது ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ இது வந்து நீங்கள் புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இந்த டால்ஃபின் ட்ரிப் பொறுத்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 ஹவர் வந்து இது கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கடலில் வந்து கொஞ்சம் தூரம் போனோடனே டால்ஃபின்ஸ் நிறைய இது குதிக்கிறது வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டால்ஃபின் ட்ரிப்லேயே வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து கவர் பண்ணுறாங்க. நான் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன், இந்த ஃபோர்ட் வந்து எவ்வளோ பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ண ஃபோர்ட் வந்து பார்த்தோம்னா அடுத்த கடைசியாக வந்து ஜெயிலில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கோவாவில் இருக்க ஜெயில் வந்து இதுவும் வந்து மெயினான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டால்ஃபின் ட்ரிப்பில் வந்து மில்லியனரி பேலஸ், அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன அந்த ஃபோர்ட் அக்வாடா அதெல்லாமே வந்து கவர் பண்ணிடுறாங்க. பெரிய ஹெட்டுக்கு வந்து 300 ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கேலங்குட் பீச். இது கேலங்குட் அப்படின்றது தான் வந்து கோவாவில் நார்த் கோவாவில் இருக்கிற பெரிய டவுன். ஸோ அதனால் உங்களோட ஷாப்பிங் கண்டிப்பாக இங்கே பண்ணுங்கள், அப்போ தான் குவாலிட்டியாக இருக்கும் இங்கே இருக்கிற பொருட்கள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கிற பெரிய பீச்சே பார்த்தோம்னா இந்த கேலங்கட் பீச் தான். நெக்ஸ்ட் இங்கே வந்து பேராசைலிங், வாட்டர் சைலிங் இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேலங்கட் பீச் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது நீங்கள் வராமல் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கேண்டோலிம், கேண்டோலிம் பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா இது வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய வந்து இந்த இடத்துல இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ட்ரான்ஸ் பார்ட்டிஸ்னால் ஒரு பாட்டு போட்டு நிறைய பேரை வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ் பார்ட்டிஸ் வந்து நிறைய இது வந்து இங்கே நடக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் பண்ணிக்கலாம். இங்கே காலேஜ் பசங்க வந்து நிறைய வந்து விரும்புவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அஞ்சுனா பீச். அஞ்சுனா பீச் பொறுத்தளவுக்கு அந்த காலத்தில் பார்த்தோம்னா வந்து மணி எக்ஸ்சேஞ்சுக்காண்டி வந்து இந்த பீச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. ஸோ அதனால் வந்து இந்த பீச் வந்து ரொம்ப முக்கியமானது. இங்கேயும் பார்த்தோம்னா இங்கே தான் ரொம்ப ஃபேமஸ் ட்ரான்ஸ் பார்ட்டி அப்படின்றது. ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக வந்து இங்கே ஆடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த அஞ்சுனா பீச் அப்படின்றது வந்து ரொம்ப பேர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கடைசியாக வந்து ஸ்னோ பார்க், சரிங்களா? வெகேட்டார் பீச் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதே ஹிஸ்ட்ரி தான். அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற பீச் தான் இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு முக்கியமான பீச் வந்து பாகா பீச், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த பாகா பீச் பொறுத்தளவுக்கு வந்து நைட் டைமில் தான் பார்த்தோம்னா ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா சின்ன சின்னதாக வந்து டென்ட் போட்டு அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நைட் வந்து மேக்ஸிமம் இங்கே தான் வந்து டின்னர் சாப்பிடுவாங்க. அது போக டேட்டூஸ் போட்டுக்கலாம். அது போக வந்து நீங்கள் வந்து சீ ஃபுட் வந்து ட்ரை பண்ணணும்னா இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அங்கே கிடைக்காத சீ ஃபுட்டே இல்லை, லாப்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இது வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அது போக வந்து பார்த்தோம்னா கோவாவுடைய முக்கியமான ட்ரிப்பு அதோட என்ஜாய்மெண்ட் பார்த்தோம்னா இந்த பீச்சில் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த பீச் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு கடைசி வந்து ஸ்னோ பார்க்கு. ஸ்னோ பார்க் பொறுத்தளவுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. இங்கே இருக்கிற ஸ்னோ வந்து கிட்டத்தட்ட -5°C வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ இது வந்து நீங்கள் நிறைய என்ஜாய் பண்ணலாம். இன்னும் ஸ்லைடிங், ஐஸ் மவுண்டைன்ஸ், ஸ்லைடிங் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து உள்ளே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்காம வந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் தான்னா இந்த ஸ்னோ பார்க் கண்டிப்பாக விசிட் பண்ணாமல் வந்துடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பிளேசஸ் நார்த்து கோவாவை பொறுத்தளவுக்கு. சவுத்து கோவாவுக்கு வந்து நாங்கள் தனியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன், நாங்கள் வந்து கோவாவுக்கு வந்து டூர் வந்து பேக்கேஜும் வந்து அரேஞ்ச் பண்ணி தர்றோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து ரொம்ப பார்த்து உங்களுக்கு ரேட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டூர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் தருவோம். இப்போ இந்த ஹை பட்ஜெட்டுக்கு வந்து கோவாவுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மெட்ராஸ் சென்ட்ரல் டு கோவா வந்து வாஸ்கோ டி காமா வீக்லி எக்ஸ்பிரஸ், இதில் 2-tier AC பார்த்தோம்னா வந்து 1915 ரூபா போட்டிருக்கு. இது மதியம் 3 மணி கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 11:55 வந்து சேர்க்குது. இதில் கோவா டு மெட்ராஸ் சென்ட்ரல் வந்து இதில் 3:20 PM அங்கே வந்து கிளம்பி 11:30 வந்து சென்ட்ரலுக்கு வந்து சேர்க்குது. இது வியாழக்கிழமை மட்டும் 1 hour ட்ரெயின். நெக்ஸ்ட் வந்து அதே ஃபேர் தான் இதுலேயும். இதில் வந்து ஃபுட்டுக்கு வந்து ஒரு 2500 ரூபா ஆகும், அங்கே காசு கொஞ்சம் கூடயே வரும். நெக்ஸ்ட் வந்து ஹோட்டலுக்கு ஒரு 3000 ரூபா ஆகும், கேபுக்கு வந்து ஒரு 2200 ரூபா ஆகும். ஸோ டோட்டலாக எல்லா எக்ஸ்பென்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது 11530 ரூபா ஆகும். ஸோ இந்த ஹை பட்ஜெட்லேயும் இல்லாமல் மாட்ரேட் பட்ஜெட்லேயும் லோ பட்ஜெட்லேயும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதே நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். மாதிரி வந்து பிளான் வந்து உங்கள் ஊரில் இருந்து போட்டு தரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அக்கௌண்ட்ஸோட லிங்க் வந்து இருக்குது. அதில் எங்களை ஃபாலோ பண்ணிட்டால் அதிலேயே நீங்கள் கேட்கலாம். இல்லாட்டி கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி.